நட்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் வீட்ரி ஆன்லைன் டிவி ஃப்ரீ பிளான் மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம சேனல் மூலமாக ஜாயின் பண்ணுறவங்க ரிஜிஸ்டர் பண்ணனாலும் ஆக்டிவேஷன் பண்ண தெரியறதில்ல அப்படியே ஆக்டிவேஷன் பண்ணாலும் வீடியோ பார்த்து ஃபீட்பேக் போட தெரியறது இல்லைன்னு நிறைய பேர் என் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த வீடியோவில் ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறது ஆக்டிவேஷன் எப்படி பண்ணுறது ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் எப்படி வீடியோ பார்த்து ஃபீட்பேக் போடுறதுன்னு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இடையில ஸ்கிப் பண்ணினா நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிடுவீங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இது உங்கள் தமிழ் வாழ் சிவா சேனல் நான் உங்கள் சிவா திவ்யா வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்லைன் டிவி ஃப்ரீ பிளான்ல டூ டைப்ஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைப் லிங்க் ஓபன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்றது ரிஜிஸ்டர் லிங்க் கிளிக் பண்ணதும் இந்த ஒரு பேஜுக்கு வரும் இதுல உங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மதர் நேம் டேட் ஆஃப் பர்த் நெக்ஸ்ட் ஸ்பான்சர் நேம் இருக்கும் அதை விட்டுருங்க நெக்ஸ்ட் இமெயில் அது ஃபில் பண்ண வேண்டாம் எதனால நான் வேண்டான்னு சொல்றேன்னா இந்த ஸ்டார் போட்டது மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுனா போதும் ஸ்டார் போட்டது தான் இம்பார்ட்டன்ட் ஈமெயிலுக்கு ஸ்டார் இல்லை ஸோ வேண்டாம் நெக்ஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அப்புறம் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் டைப் பண்ணதும் சைடில் ப்ளூ கலர் சர்ச் சிம்பிள் இருக்கும் அதை ஒரு டைம் டச் பண்ணுங்கள் கீழே யுவர் நாமினி டீடைல்ஸ் இதெல்லாம் ஓப்பன் ஆகும் உங்கள் ஜென்டரை செலக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு நாமினி நேம் நாமினி உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட்டு யூசர் நேம் செட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டு மினிமம் சிக்ஸ் டிஜிட்டில் இருக்கணும் நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் நெக்ஸ்ட்டு பின் டீடைல்ஸ் பின் நம்பர்னு இருக்கிற இடத்துல நீங்கள் வி த்ரீ ஆன்லைன் டிவின்னு ஸ்பேஸ் விடாமல் கேப்பிட்டல் லெட்டரில் டைப் பண்ணணும் அடுத்து பேங்க் டீடைல்ஸ் அதை இப்போ ஃபில் பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட்டு அட்ரஸ் லேண்ட்மார்க்கும் இம்பார்ட்டன்ட் இல்லை நெக்ஸ்ட்டு போஸ்டல் கோட் டைப் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஸ்டேட் நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் அப்புறம் லேங்குவேஜ் கண்ட்ரி செலக்ட் ஆயிருக்கும் அதை விட்டுருங்க நெக்ஸ்ட்டு யூசர் டைப் செலக்ட் பண்ணுங்க ப்ளூ கிரீன் ப்ரௌனுன்னு த்ரீ டைப் ஆஃப் டைமிங் ஷெடியூல் இருக்கும் அதை நீங்களே பாருங்கள் இதில் என்ன டைம் ஷெடியூல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ப்ளூவேவை செலக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஒரு சம் இருக்கும் அதுக்கு ஆன்சர் டைப் பண்ணி இந்த அக்ரி பாக்ஸை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுங்க ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும் நீங்கள் த்ரீ ஆன்லைன் டிவி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இந்த பேஜுக்கு வரும் இதில் உங்கள் யூஸர் நேம் பாஸ்வேர்ட் தந்து லாகின் பண்ணிக்கோங்க இந்த பேஜுக்கு வரும் இதுல ரெஃபர் ஏ ஃப்ரெண்டுன்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் இல்லைனா ஃபேஸ்புக்னு எதுல வேணும்னாலும் லிங்கை ஷேர் பண்ணிவிட்டு நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணுங்கிறத பார்க்கலாம் உங்க வி த்ரீ ஆப்ல மெனுவை கிளிக் பண்ணி யுவர் வி பின்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோர் டிஜிட் பின்னை செட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் பின் அப்படின்னு சொல்லி இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்திருக்கிற சிக்ஸ் டிஜிட் பின்ன நோட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் மெனுவில் வெல்கம் பிளானுன்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆக்டிவேஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க என்டர் ஆக்டிவேஷன் பின்னு காமிக்கும் நீங்கள் நோட் பண்ண பின்னை இங்கே என்டர் பண்ணிக்கங்க கீழே ரீஎன்ட்ரு ஆக்டிவேஷன் பின்னு இருக்கிறதுலையும் அதே பின்னை டைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க எம் பின்னு கேட்கும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா மேலே டைப் பண்ண அதே பின்ன இங்கேயும் டைப் பண்ணிடுறீங்க அப்படி பண்ணக்கூடாது இங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக செட் பண்ண ஃபோர் டிஜிட் யுவர் வி த்ரீ பின் தான் எம் பின் அந்த ஃபோர் டிஜிட் பின்னை இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐடி ஆக்டிவேஷன் ஆயிடும் அதுக்கப்புறம் மெனுவில் ட்ரீங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வெல்கம் டிஸ்டினேஷனுங்கிற இடத்துல டபிள்யூஜின்னு சேஞ்ச் ஆயிருச்சான்னு பார்த்துக்கோங்க சேஞ்ச் ஆயிருச்சுன்னா உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் மற்றவங்களுக்கு லிங்கை சென்ட் பண்ணி விடும்போது அவங்க பண்ண தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்களே அவங்களுக்கு ரிஜிஸ்டர் தரலாம் அதுக்கு இங்கே சைடில் ஆட் யூஸர்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து நீங்கள் வாங்கி ரிஜிஸ்டர் தரலாம் பட் ஆக்டிவேஷன் அவங்க மொபைலில் அவங்க தான் பண்ணணும் செகண்ட் டைப் ஆஃப் ரிஜிஸ்டர் இதுதான் ட்ரீல போய் நீங்களே அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி தரது நியூவாக ஜாயின் பண்ணவங்க ஆக்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்க மொபைலில் ரீசன்ட் ஆப்ஸை க்ளோஸ் பண்ணுங்க மறுபடியும் v3 app ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க இந்த ஹோம் பேஜுக்கு வரும் நீங்க v3 app ஆப் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரீசன்ட் ஆப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணுனா இந்த பேஜுக்கு வரும் ரீசன்ட் ஆப்ஸை க்ளோஸ் பண்ணாமல் பித்திரி ஆப்பை ஓப்பன் பண்ணுனால் இந்த மாதிரி டேஷ்போர்ட் பேஜுக்கு தான் வரும் ஸோ ரீசன்ட் ஆப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு பித்திரி ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க இதில் கோ டு வீடியோ பேஜ்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ப்ளே ஆகும் நீங்கள் எதுவும் டச் பண்ண வேண்டாம் வீடியோ பிளே ஆகிட்ருக்கும் போது வீடியோ மேலே டச் பண்ணாதீங்க அப்படி நீங்க டச் பண்ணீங்கன்னா வீடியோ பாஸ் ஆயிரும் பண்ண வேண்டாம் ஓடிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீர்களான்னு எஸ் கேக்கும் நீங்க எஸ் மட்டும் கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ முடியறதுக்குள்ள ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டைம்ஸ் எஸ் கேக்கும் வீடியோ முடியும் போது லாஸ்டா இந்த வீடியோவை முழுமையா பார்த்து விட்டீர்களான்னு ஒரு தடவை எஸ் எஸ் அதுக்கு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு வரும் இந்த மாதிரி கங்கராஜுலேஷன் வந்தாதான் நீங்க லாஸ்டா வந்த எஸ் கிளிக் பண்ணீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்க எஸ் தந்ததுக்கு அப்புறம் இந்த டேஷ்போர்ட் பேஜுக்கு வந்திருக்கும் நீங்கள் பார்த்த வீடியோவில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு மினிமம் ஃபோர் வேர்ட்ஸில் நீங்கள் ஃபீட்பேக் போடணும் மினிமம் ஃபோர் வேர்டுக்கு மேலே எவ்வளவு வேர்ட்ஸ் வேணுமானாலும் நீங்கள் போடலாம் இந்த டேஷ்போர்டில் ஃபீட்பேக்குன்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டைப் ஹியர்னு இருக்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா கீபோர்டு ஓப்பன் ஆகும் நீங்கள் டைப் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் டைப் பண்ண தெரியாதவங்க இந்த மைக் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா சிக்ஸ் லாங்குவேஜஸ் ஓபன் ஆகும் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் பேசுனா நீங்கள் பேசுறது கீழே டைப் ஹியரில் வந்துடும் எப்படின்னு காட்டுறேன் நான் தமிழ் செலக்ட் பண்ணுறேன் ஃபீட்பேக் வாய்ஸ் தரேன் நான் பேசுனது இங்கே வந்துருச்சு அதுக்கப்புறம் கீழே சப்மிட்னே இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் Thanks for your valuable feedback ஃபீட்பேக்குன்னு வரும் இந்த மாதிரி வந்தால் நீங்க நீங்கள் போட்ட ஃபீட்பேக் சப்மிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு உங்க மெனு ஓப்பன் பண்ணுங்க இதில் ரிவார்ட்ஸ்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை பண்ணுங்க பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரிவார்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும் இதை க்ளிக் பண்ணுங்க இதில் உங்க யூஸர் நேம் பக்கத்தில் சின்ன bubble இருக்கும் அது green கலரில் இருக்கான்னு பார்த்துக்குங்க கீழே வியூ ஃபீட்பேக்ன்னு இருக்கும் அதுவும் கிரீன் கலரில் இருக்கான்னு பார்த்துக்குங்க சப்போஸ் ஏதாவது ஒன்று ரெட்ல இருந்தாலும் உங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகலை எக்ஸாம்பிளுக்கு இந்த பபிள் ரெட்ல இருந்தா நீங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும் சரியா பார்க்கல வியூ ஃபீட்பேக் ரெட்ல இருந்தா உங்க ஃபீட்பேக் சப்மிட் ஆகலைன்னு அர்த்தம் பபிள் ரெட்ல இருந்தா மறுபடியும் வீடியோ பார்த்துருங்க ஃபீட்பேக் ரெட்ல இருந்தா மறுபடியும் ஃபீட்பேக் போட்டுருங்க அந்த வீடியோ கட் ஆஃப் டைமுக்குள்ளேயே இந்த ரிவார்டு ஹிஸ்ட்ரியை செக் பண்ணிங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போது வியூ ஃபீட்பேக்குன்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இது உங்கள் வீடியோ கட் ஆஃப் டைம் கீழே விஷுவல் டைம் இருக்கும் இதில் நல்லன்னு இருந்தால் வீடியோ கம்ப்ளீட் ஆகலை மறுபடியும் வீடியோ பார்க்கணும் கீழே டைப்பில் ஃபீட்பேக்குங்கிற டைட்டில் மட்டும்தான் இருக்கணும் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணி இருந்தீங்கன்னா வீடியோ கட் ஆஃப் டைம்ல நீங்க இருக்கிற டைட்டில் செலக்ட் பண்ணி மறுபடியும் ஃபீட்பேக் சப்மிட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் டேட் இருக்கும் அடுத்து நீங்க போட்ட ஃபீட்பேக் இருக்கும் ஃபீட்பேக் போட்டதுக்கு அப்புறம் இருக்கான்னு இதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க அதே மாதிரி ஸ்டாப் வச்சிருக்கீங்களான்னு இதுல செக் பண்ணி பார்த்துக்குங்க நீங்க இந்த வீடியோவை பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க யாரையாவது ரெஃபர் பண்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவோட கருத்துக்களுக்கும் சந்தேகங்களுக்கும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் I'm a